అస్సలాము అలైకుం వరహ్మతుల్లాహి వబర్కాతుహు. నహ్మదుహు వనసల్లి అలా రసూలిహిల్ కరీమ్. అమ్మా బాద్ ఫఖద్ ఖాల అల్లాహు తఆలా ఫిల్ ఖురానిల్ అలీమ్ ఫైదా అరద్నా అన్ నుహ్లిక ఖరియతన్ అమర్నా ముత్రఫీహా ఫఫసఖు ఫీహా ఫహక్ అలైహిల్ ఖౌలు ఫదమ్మర్నా తద్మీరా. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். செலவத்தும் செலாமும் சத்திய திரு தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய சொந்தங்களே, இந்த வாரம் முழுக்க சோசியல் மீடியாக்களிலே, செய்திகளில் அல்ல, பத்திரிகைகளில் அல்ல, சமூக நல ஊடகங்களிலே அதிகமாக, மிக அதிகமாக பேசப்பட்ட செய்தி, பஞ்சாபிலிருந்தும் ஹரியானாவிலிருந்தும் இன்னும் பல மாநிலங்களில் இருந்தும், வட மாநிலங்களில் இருந்து புறப்பட்ட ஆயிரக்கணக்கான வண்டிகள், இன்னும் ஆயிரக்கணக்கான டிராக்டர்கள் ஆறு மாதத்திற்கு தேவையான ஏற்பாடுகள், பேட்டரி சார்ஜர்கள், தங்களுடைய செல்போனுக்கு சார்ஜ் ஏற்றிக்கொள்வதற்கான ஒரு சாதாரண சர்வைவல் உட்பட அத்தனைக்காகவும் ஏற்பாடு செய்துவிட்டு, லட்சத்திற்கும் மேலான விவசாயிகள் டெல்லியிலே குவிந்திருக்கிறார்கள். ஆறு நாள் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டதுண்டு. எங்க ஒரு திருநெல்வேலி பேட்டை, அங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, டக்குன்னு அந்த ரொட்டி கடை பஸ் ஸ்டாண்டுன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் திடீர்னு உண்ணாவிரதம் இருப்பாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பாங்க. சாயந்தரம் போல் நம்ம அந்த பக்கம் போனோம்னு சொன்னால், எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி சர்பத்து நம்மளுக்கும் கிடைக்கும். அது ஒரு நேரம். அப்போ நான் கேட்கறது உண்டு அவங்கள்ட்ட, எப்பா பேட்டையில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கீங்க, இது அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கு எப்படி கேட்கும் என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் கேட்கறது. அதில் ஒரு புத்திசாலியான ஆள் ஒருத்தர் சொன்னான் அப்பவே, இல்லைடா, இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற இந்த செய்தி லோக்கல் போலீஸ்காரனுக்கு போகும், லோக்கல் போலீஸ்காரன் அதை மாவட்ட போலீஸுக்கு அனுப்புவான். இப்படியே போய் போய் 10 நிமிஷத்தில் முதலமைச்சருடைய செல்லுக்கு போயிடும். 15வது நிமிஷம் அதுக்கான ஏற்பாடுகள் ஆரம்பிச்சிடும். போலீஸ்காரங்க பாதுகாப்புக்கு வருவாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி வருவார். இதை தீர்க்கறதுக்கு மாநில அரசு முயலவில்லைன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்திற்கு வருந்துகிற வரையில் உன்னுடைய இதயம் சுத்தமாக இருக்கும், வருந்தாவிட்டால், அதற்காக கவலையே படாவிட்டால் ஒரு கரும்புள்ளி விழுந்துவிடும். இப்படியே மேலும் 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 பாவங்களை செய்து கொண்டிருக்கிற போது உன் இதயம் கருப்பாக ஆகிவிடும், செயலற்றதாக ஆகிவிடும்,
மனித தன்மை இல்லாததாக ஆகிவிடும் அப்படின்னு சொன்னாங்க. இது 1980 உயிரோடு இருந்தது. எப்படின்னு கேட்டால் அந்த சின்ன புள்ளி கூட விடாமல் அரசாங்கம் கவனித்தது. உண்ணாவிரதம் என்பது ஒரு புள்ளின்னு வச்சுக்கிடுங்க, அது கரும்புள்ளியாக விடாமல் எப்போதும் இருக்கிற இயல்பான நிலையிலேயே அதை முடித்தது. அதுக்கு பிறகு ஒரு காலம் வந்துச்சு, ஜெயலலிதாவுடைய காலம். அதுக்கு பிறகு கருணாநிதி வந்தார். கருணாநிதி வரும்போதும் கருணாநிதிக்கு அல்லது எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு விஷயம் ஜெயலலிதா காலத்தில் நடக்கலை. என்னன்னு கேட்டால், காலையில் அன்னைக்கு வந்த செய்தி எல்லாமே அதிகாலையில் முதலமைச்சருடைய செல்லுக்கு போயிடும். ரெண்டு ரெண்டு பத்திரிக்கை போகணும், அது சட்டம். ஒரு பத்திரிக்கை அப்படியே ஃபைலில் வைக்கப்படும், இன்னொரு பத்திரிக்கை முதலமைச்சருக்கு எதிரான கருத்துக்கள் ஆதரவான கருத்துக்கள்னு சொல்லி எத்தனை பத்திரிக்கையில் வந்திருக்கோ அதையெல்லாம் ரெண்டு ஆல்பமாக ஒட்டி 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 முதலமைச்சர் கையில் கொடுக்கணும், முதலமைச்சர் அதை பார்க்கணும். இன்றைக்கு நமக்கு எதிரான இத்தனை விஷயம் வந்திருக்கு, எதை எதெல்லாம் சரி பண்ணணும், அல்லது எதை எதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியால் நம் மீது சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு அதை புறக்கணிக்கணுங்கிறத தன்னுடைய சுய சிந்தனையை கொண்டு அவர் முடிவு செய்ய வேண்டும். கருணாநிதி காலம் வரைக்கும் இருந்தது. ஜெயலலிதா வந்த பிறகு அந்த அம்மா தனக்கு எதிரான எதையுமே ஏறிட்டு பார்க்கறது இல்லை. இதை உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, விஜயகாந்த் எதிர்கட்சியாக இருக்கும்போது நாக்கை துருத்திக்கிட்டு பேசினார் இல்லையா, அன்றைய எபிசோட யூடியூப்ல தேடி பாருங்க. அந்த அம்மா பேசும், பால் விலையை உயர்த்தி, பேருந்து கட்டணத்தை உயர்த்தி, இன்னும் என்னென்ன விலைகளை உயர்த்த வேண்டுமோ எல்லாவற்றையும் உயர்த்தி, வருகிற தேர்தலிலே சங்கரன்கோயில் தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுகிறோமா இல்லையா என்பதை நீங்கள் பாருங்கள். இது எவ்வளவு பெரிய ஆணவத்தின் உச்சம். ஆனா அன்னைக்கும் கூட இந்த விபச்சார ஊடகங்கள் எழுதினா முதலமைச்சருடைய அதாவது அசாத்திய தன்னம்பிக்கைன்னு எழுதினா விளங்கவா போறானுவ. நான் முதல்லயே சொன்ன உங்கள்கிட்ட, டெல்லியில் போயிருக்கிற விவசாயிகளை பற்றி கடந்து செல்கிற செய்திகளாகத்தான் தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்புகிறது, பத்திரிகை செய்திகளும் ஒளிபரப்புகிறது. ஆனால் ஒவ்வொருத்தன் கையிலையும் செல்போன் இருக்கிறதுனால அந்த செய்திகள் திரும்ப 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 மக்களுக்கு அன்றைய அப்டேட்டுகள் உட்பட கொடுக்கப்படுகின்றன. அது ஒன்றில் ஒரு நன்மை நடந்திருக்கிறது. இப்போ இன்னைக்கு 6 நாள் ஆச்சு. நான் சொன்னேன், ரொட்டிக்கடை பஸ் ஸ்டாண்டில் 4 பேர் உட்கார்ந்துருக்கும் போது உள்ளூர் போலீஸ்காரனுக்கு ஏற்பட்ட அந்த உதறல் நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, போலீஸ்காரனுக்கே அரசாங்கம் சொல்லிடலாம், 4 பேர் 5 பேரை கூட விட்டுறாத, வந்தவுடனே அடிக்கிறான், போராட்டம்னு வந்துட்டாலே அடிதான். நியாயமாக உள்ளூர் போலீஸ்காரருக்கு என்ன வேலைன்னா, ஏன்பா கூடியிருக்கீங்கன்னு கேட்கணும், அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க. இதை நீங்கள் மனுவாக கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லணும். மனுவாக கொடுத்து பார்த்துட்டோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எவனா அதை வந்து கேட்கறது இல்லைன்னு இவங்க பதில் சொல்லுவாங்க. அப்படியே நீங்கள் எங்கேயும் உட்காராதீங்க, ஓரமாக நில்லுங்க, நான் இப்போ அந்த அதிகாரியை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய பவரை பயன்படுத்தி அந்த அதிகாரிக்கு தகவல் சொல்லணும். அதுக்கும் மேலே அந்த அதிகாரி நான் வர முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்க சொன்னார்னா, அமைதியாக இந்த இடத்துல நின்று நீங்கள் போராட்டம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், அவனுக்கும் மேலே இருக்கிற அதிகாரிக்கு நான் சொல்லி விடுறேன்னு சொல்லணும். இதுக்கு பேர் தான் காவலர் நம் நண்பர் என்பதற்கான ஒரு அடையாளம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், காவலர்கள் எதுக்குன்னு கேட்டால், அந்த பவுன்சர்னு வச்சுருக்கான் பார்த்தீங்களா,
எங்கேயாவது கலாட்டா பண்ணுறவனை கடையில் வியாபார கடைகளில் கலாட்டா பண்ணியாச்சுன்னா போலீஸ்கிட்ட சொல்லணும். ஒரு காலத்தில் இன்றைக்கி அவனே நாலு பவுன்சர் வச்சுருக்கான், உள்ள கலாட்டா ஒருத்தர் நடத்த ஆரம்பித்தாலேயே அவனை தூக்கி போட்டு மிதிச்சிடுறான். எந்த கேஸையும் போலீஸ்காரன் பதிவு பண்ணாத அளவுக்கு அவனை எப்படி சரி கட்டணுமோ சரி கட்டி வச்சுருக்கான்னு வச்சுக்கிட்டுங்களேன். அந்த மாதிரி பவுன்சர்களாக, பொதுமக்களுக்கு எதிரான பவுன்சர்களாக போலீஸ்காரர்கள் பயன்படுத்தப்பட்டு விட்டார்கள். எந்த போராட்டம்னாலும் அடிக்கிறான், எதுக்கு பண்ணுறான், ஏதுக்கு பண்ணுறான், அவனை கூப்பிட்டு பேசணுமே. அல்லது போராட்டம்னு அறிக்கை விடும்போதே அந்த தலைவரை கூப்பிட்டு பேசணுங்கிற ஒரு சாதாரண அறிவு கூட நடத்த விடாமல் செய்வதை விட இவங்களுக்கு என்ன லாபம்னா, அவனை நடத்த விட்டு அட்டிச்சு நொறுக்கிட்டோம்னா அதில் முக்காவாசி பேர் காணா போயிடுவான். ஏன்னா காசுக்குன்னு வந்தவன் அவன், அவ்வளவு தெளிவாக இருக்கான் அரசாங்கம். ஆனால் விவசாயிகள் அப்படி இல்லையே, ஒவ்வொருத்தனுக்கு பின்னாடியும் பத்து பத்து ஏக்கர் இருக்கு. அவன் தன்னிறைவடைந்தவன், எவனையும் எதிர்பார்க்க தேவையில்லாதவன். கஜா புயலில் ஏற்பட்ட நஷ்டத்திலிருந்து மீண்ட ஒரே ஆள் விவசாயி தான். அதுக்கப்புறமும் இப்போ லேட்டஸ்டாக ஏற்பட்ட புயல்களிலும் நாங்கள் தாக்கு பிடிப்போம் என்று நினைத்து தன்னுடைய நிலத்தை விற்காமல் இருக்கிறவன் விவசாயி தான். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த உலகமயமாக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகமயமாக்கல்னா என்னன்னு கேட்டால், சாம்சங் கம்பெனி எங்கள் திருநெல்வேலியில் டிவியை விற்கிறது. சாம்சங் என்பது வெளிநாட்டு கம்பெனி, பானாசோனிக் வெளிநாட்டு கம்பெனி. இந்த பானாசோனிக்கு டிவியையோ அல்லது அது தயாரிக்கிற எலக்ட்ரானிக் பொருள்களையோ நான் வாங்கணும்னா அதை தயாரிக்கிற நாட்டுக்கு நான் வேலைக்கு போயிருந்தா தான் அதை கொண்டு வர முடியும். இந்தியாவில் தயாராகிற டிவிக்கள் மட்டுமே இந்தியாவிலே விற்க முடியும். எப்பன்னு கேட்டால், நான் சொல்கிற மாதிரி அதை எண்பதில் ஒரு பார்க்கர் பேனா வாங்குறதா இருந்தாலும் என்னுடைய சொந்தக்காரங்க யாராவது துபாயில் இருந்தால் நான் சொல்லி விடணும். ஏன்னா அது உலக மார்க்கெட், இந்தியா இந்திய மார்க்கெட். அதுக்கு பிறகு வந்த ஆட்சிகள், காங்கிரஸ் ஆட்சியே கூட, லேட்டஸ்டாக இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் உலகமயமாக்கல்ல போய் கையெழுத்து போட்டு வந்துட்டான். இப்போ அவன் இங்கே வந்து கார் தயாரிக்கலாம், இங்கே வந்து டிவியை தயாரிக்கலாம், இங்கே விற்கலாம். உள்நாட்டினுடைய சந்தை அழிந்தாலும் பரவாயில்லை, வெளிநாட்டு பொருளை இங்கே விற்கணும் அப்படிங்கிற கட்டாயத்திற்கு அரசாங்கம் ஆட்படுத்தப்பட்டது. உங்களுக்கு வெளிநாட்டு பொருள் எந்த பிராண்டு வேணும்னாலும் இங்கே கிடைக்கும். இதுதான் உலகமயமாக்கல். இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்திய பொருளை இந்தியாக்காரனே மட்டமான்னு நினைப்பான். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எனக்கு சாம்சங் தான் வேணும். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியாவிலேயே தயாராகிற செல்ஃபோன் கம்பெனி எத்தனை பேருக்கு தெரியும்? உயர்தரமான கம்பெனிகள் இருப்பதாக சொல்கிறார்கள், எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் வெளிநாட்டு செல்போன் நம்ம கிராமத்து வரைக்கும் வந்துருச்சு. இந்திய தயாரிப்பு கிடைக்குமான்னு கேட்டால் கடைக்காரனே மூழி பிதுங்கிறான், எங்கெங்க அதெல்லாம் யார் வாங்குறான்னு கேட்குறான். அந்த நிலைமைக்குத்தான் விவசாயத்தை கொண்டு போவதற்கான சதி இது. இந்த விவசாய வேளாண் துறையினுடைய சீர்திருத்த சட்டம்னு போட்டிருக்காங்க இல்லையா, இது இந்த சட்டத்திற்கு எதிராகத்தான். கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க, இவன் அசைகிற மாதிரி தெரியல. டெல்லியில் லட்சக்கணக்கான பேர் போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் பிரதமர் என்ன செய்கிறாருன்னா, வழக்கமான அதே போக்கு விஞ்ஞானிய மாதிரி போய் உட்கார்ந்துருக்காரு மருந்து கம்பெனியில். என்ன சொல்ல போனால், காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் அவர் சாதாரணமாக என்ன செய்வாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். விவசாயிகள் போராட்டம் சம்பந்தமான ஒரு வார்த்தை கூட
பிரதமர் வாயிலிருந்து வரல. அரசாங்கம் நடத்துவது பிஜேபி அல்ல, முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அரசாங்கம் நடத்துவது பிரதமர் நடத்துகிறார். எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் பிரதமராக வந்தாச்சுன்னு சொன்னால் அவர் கட்சி சார்பற்றவராக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு விவசாய போராட்டத்தை என்ன பண்ணுறதுன்னு ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் உட்கார்ந்து கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விபரீதம் உங்களுக்கு விளங்குதா? நம்ம சொன்னா கேட்காம ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிறானுங்க, என்ன செய்யலாம் என்பது போன்ற சிந்தனை பூட்டிய அறைக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல ஒன்று விளங்கிடுங்க, விவரம் இல்லாமல் 100,000 பேர் அல்லது 1.5 லட்சம் பேர் டெல்லியில் உட்கார்ந்துருக்க மாட்டான். உங்களுக்கு விளங்குற பாணியில் சொல்லணும்னா, மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் மலேசியாவுக்கு போனதுனால அது மட்டும் எனக்கு தெரியும். 90s மலேசியாவில் பன்னாட்டு கம்பெனிகளுடைய இந்த ஷாப்பிங் மால்கள் வந்துருச்சு. நல்லா கேட்டுக்கிடுங்க, இதை தெரிஞ்சாதான் நீங்கள் விவசாயிகளுடைய போராட்டத்தை பற்றி புரிஞ்சிக்க முடியும். யார் யாரெல்லாமோ எப்படிலாமோ சொல்லியிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். மக்ரோ என்றும் டெஸ்கோ என்றும் விதவிதமான ஷாப்பிங் மால் இருக்கும். ஷாப்பிங் மாலில் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்காக வியாபாரம் நடக்கும். ஷாப்பிங் மால் தானேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், ஒரு தெரு முழுக்க, ஒரு கிராமத்திலேயோ நகரத்திலேயோ ஒரு தெரு முழுக்க, நீளத்தில் ஒரு தெரு முழுக்கன்னு வச்சுக்கிடுங்க, அகலத்தில் 2 தெரு முழுக்க, அதாவது இப்போ இருக்கிற அகலத்தில், தெருக்கள் இருக்கிற அகலத்தில் 2 தெரு அளவுக்கு ஒரு பெரிய கட்டடம் இருக்கும். வாசலில் டெஸ்ட் கொண்டு போட்டிருப்பான், உள்ளே பயங்கரமான பாதுகாப்புகளோடு நம்மளை உள்ளே அனுப்புவான். அனுப்புனா ஊசியில் இருந்து, உருளைக்கிழங்குல இருந்து, டிவியில் இருந்து, பஜாரில் எத்தனை கடை இருக்கோ அத்தனை பொருள் அங்கே இருக்கும். நகையும் புடவையும் மட்டும்தான் இருக்காது. அந்த ஊரில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு காலத்தில், அந்த ஊரில் இல்லை, ஒரு காலத்தில் மெட்ராஸில் மூர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, மூர் மார்க்கெட்டு இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இந்த மூர் மார்க்கெட்டில் அம்மா அத்தாவை தவிர எல்லாம் கிடைக்கும்பாங்க, பிள்ளைகளை கூட தத்தி எடுத்துக்கலாங்கிற மாதிரி. தத்து பிள்ளைகள் வந்து நமக்கு பிறக்கணும்னு அவசியம் இல்லையே, அம்மா நம்ம அம்மாவாக இருக்கணும், அத்தா நம்ம அத்தாவாக இருக்கணும், அத்தா அம்மாவை தவிர எல்லாத்தையும் வாங்கலாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான நிஜமான கடை அங்கே இருக்கும். சாதாரணமாக பஜாரில் ஒரு கடை வைக்கிறதுக்கு அதற்கான அட்வான்ஸ் கொடுத்து, பகடி கொடுத்து, அந்த கடையில் வேலை பார்க்க வர்றவன் 1000 கண்டிஷன் போடுறானா, 1000 கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு பீக் அவரில், அதாவது மக்கள் அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் ஒருத்த ஸ்ட்ரைக் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது, அவன் பாட்டுக்கு என் வீட்டில் வேலை இருக்கு, முதலாளி நான் போகிறேன்ட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் உதறலோடு உட்கார்ந்துருக்கிற ஒரு கடைக்காரன், அவன் அவ்வளவு செலவழித்து அந்த செலவுக்கெல்லாம் ஈடுகட்டுற மாதிரி ஒரு லாபம் வச்சுருக்கான். ஆனால் இந்த மக்கரோ இருக்க கடல் மாதிரி இருக்கு. இந்த கடல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மெகா ஷாப்பிங் மாலில் நம்ம பஜாரில் 50 ரூபாய்க்கு விற்கிற கத்திரிக்காய் அங்கே 30 ரூபாய்க்கு கொடுப்பான். நம்ம பஜாரில் ஒரு டிவி 32-இன்ச் டிவி 30,000 ரூபான்னு சொன்னால் அங்கே 25,000 ரூபாய்க்கு கொடுப்பான். நீங்கள் அங்கே போவீங்களா, இங்கே போவீங்களா?
சரி, எப்படி அவனுக்கு கட்டுப்படி ஆகுது சொல்லுங்க. ரெண்டாம் நம்பர் கம்பெனி வச்சிருக்கிறானா? இல்லை, அவன்கிட்ட இருக்கிறதும் இதே கத்திரிக்காய் தான், இதே டிவி தான். இங்க என்ன ரகசியம்னு கேட்டா, உழைப்பை சுரண்டுவது அல்லது சொத்தை சூறையாடுவது. இது ஏற்கனவே மற்ற நாடுகளில் வந்துருச்சு, நம்ம நாட்டில் கொண்டு வர்றதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கான். அதாவது எப்படின்னா, உங்க நிலத்துல விளையிற விளைச்சல் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு கம்பெனி அக்ரிமெண்ட் போட்டுருவான். முதல் மாசம் உன் கையில என்ன செய்வான், நீ நினைக்கிற காசை கொடுப்பான். அக்ரிமெண்ட் நீ போட்டதுனால ரெண்டாவது மாசம் மூணாவது மாசம் வரும்போது, இங்க விவசாயிகள் போராடுறாங்க இல்லையா, 4 வருஷமா எங்களுக்கு ஒரே ஆதார விலையைத்தான் கொடுக்குறீங்க, இந்த வருஷம் விலை ஏற்றி கொடுங்கன்னு அரசாங்கத்திட்ட கேட்பான் இல்லையா. தனியார் கம்பெனிகிட்ட கேட்க முடியாது. அவன் என்ன செய்வானா, போக போக அதுக்கான காசை குறைச்சிக்கிட்டே வருவான். நீ செத்து சுண்ணாம்பா போய் 10 ரூபாய்க்கு விளைவிக்கிற ஒரு பொருளை 11 ரூபாய்க்கு தாரியான்னு கேட்பான், இன்னும் இரக்கம் இல்லாதவன் 9 ரூபாய்க்கு தாரியான்னு கேட்பான், அதில் ஒரு லாபம். இது ஒரு விவசாயி இல்லை, ஆயிரக்கணக்கான விவசாயிட்ட அவன் அக்ரிமெண்ட் போட்டுருவான், நீ எனக்கு சொந்தம், எனக்கு அடிமைன்னு போட்டுருவான். நிலம் நம்ம கையில் இருக்கும், விளைச்சல் நமக்கு சொந்தம் இல்லை, விளைச்சலை நம்ம பண்ணுவோம், விலை நம்ம சொல்ல முடியாது. அவன் கொடுக்கறத வாங்கிட்டு லாப நஷ்டம்லாம் பேச முடியாது. இது சொத்து சுரண்டல். அவனுடைய உழைப்பினால் வரக்கூடிய வருமானத்தை சுரண்டுவது. இரண்டாவது உழைப்பு சுரண்டல், மக்களை அடிமையாக்குவது. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, வேலையின்மையை அதிகரிக்கணும், அரசாங்க வேலை வாய்ப்புகளை குறைக்கணும். இரண்டாவது பொது வேலை வாய்ப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் சம்பாதிக்க முடியும். அதுக்கு பிறகு ஒரு லெவலில் போனவுடனே அவனையும் அவுட் ஆயிடுவான், அல்லது அவனை அவுட் ஆக்கிடுவானுங்க. எனவே இது மாதிரி வேலையில்லா தன்மைகளை உருவாக்குவது. இப்போ மக்களுக்கு பசி எடுக்கும், வேலைக்கு போகணும், என்ன செய்யறது, இந்த மெகா மாலில் வேலை பார்த்தாச்சுன்னா அவன் நல்ல காசு கொடுக்குறான். ஒரு நாளைக்கு 100 ரூபா மாதம், ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபா கொடுக்குறான்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 9000 ரூபா ஆயிடுது. ஒரு பொண்ணு 9000 ரூபா சம்பாதிக்குது, ஒரு சின்ன பையன் 9000 ரூபா சம்பாதிக்கிறான். அங்கே உள்ளே போனீங்கன்னா சின்ன பையன்லேருந்து 60 வயசு தாத்தா வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அங்கேயெல்லாம் இந்த 14 வயசுக்கு கீழே உள்ளவர்கள் வேலை பார்க்கக்கூடாதுங்கிற சட்டம்லாம் தனியாற்ற எடுபடாது. அங்கே ஆள் இருப்பான், பையங்கள்லாம் இருக்கத்தான் செய்வான். இது 24 மணி நேரம் 365 நாள் வேலை. காலையில் 6 மணிக்கெல்லாம் உள்ளே போகிறவன் அந்த மால் எப்போ சாத்துறானோ அது வரைக்கும் நின்று ஆகணும். வேலை நேர நிர்ணயம் கிடையாது. இப்போ நம்மால் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த சட்டத்தை கொண்டு வர போகிறான். 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் ஆக்குறது. மனிதத்தன்மை செத்து போகும். மனித உறவுகளின் அருகாமை அழிந்து போகும். மனுஷன் மனுஷனாவே இருக்க மாட்டான், வன்முறைவாதியா மாறிடுவான். வேலையே பார்க்கலனாலும் பைத்தியம் ஆயிடுவான், வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பைத்தியம் ஆயிடுவான். இது அந்த மாதிரி பைத்தியங்களை உருவாக்க கூடிய ஒரு தொழிற்சாலை தான் இந்த மெகா மால் அப்படிங்கிறது. 12 மணி நேரம் வேலை பார்க்கறது ஒன்றும் ஒரு பெரிய தப்பில்லையேன்னு நம்ம சொல்லலாம். பின்னால் இருக்கிற இந்த அபாயங்களை பாருங்க. எங்கால் ஒருத்தர் வேடிக்கையாக சொல்லுவார், நம்ம கடைகளை நம்ம அப்படித்தான் வச்சுருக்கிறோம்,
சொன்னால் யாரும் கோவப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச எனக்கு நெருக்கமான ஒரு கடைக்காரர் மலேசியாவில் இருக்கிறாரு. அவர் வீட்டிலையே நான் விருந்தாளியே தங்கியிருந்தேன். இப்போ நாங்கள் போன நேரம் மத்தியான நேரம்ங்கிறதுனால கடைக்கே சாப்பாட்டை வரவழைச்சி நாங்கள் சாப்பிட்டோம். வீடு பக்கத்தில் தான் இருக்கு, அதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நைட்டு வரைக்கும் கடையில் இருந்தோம். நைட்டு கடையெல்லாம் சாத்திட்டு அவர் கீழே இறங்கும்போது 10:30 இருக்கும். வீட்டில் வந்தவொடனே எனக்குன்னு ஒரு ரூமை கொடுத்தாங்க, நீங்கள் போய் தூங்குங்கன்ட்டாங்க. வெளியே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவர் வீட்டுக்கார அம்மாவும் அவரும் உட்காந்து கணக்கு பார்க்குறாங்க. 12 மணி ஒரு மணி வரைக்கும் கணக்கு பார்த்துட்டு அன்னைக்கு உள்ள கணக்கை முடிச்சுட்டு அவங்க தூங்குறாங்க. காலையில் 4:30 அலாரம் வச்ச மாதிரி எந்திக்கிறாங்க. மறுபடியும் வீட்டில் அவசரமாக குளியல் போட்டு ஃபஜிர் தொழுகையை முடிச்சுட்டு எண்ணெயும் இழுத்துக்கிட்டு கடைக்கு வந்தாச்சு. மறுபடியும் இவர் எப்போ வீட்டுக்கு போவார்? நைட்டில் 11 மணிக்கு. அதே 1 மணி வரைக்கும் உட்காந்துருப்பார், 4:30 வரைக்கும் எந்திரிப்பார். ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் தான் தூக்கம். அங்கே இருக்கிற கடைக்காரர்கள் எல்லாம் கல்யாணம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாத்தையும் உதறிட்டு ஏன் ஓடி போகிறாங்கன்னு அப்போ தான் எனக்கு விளங்குச்சு. சொந்தக்காரனை ஒரு தடவையாவது மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்கலன்னா என்னைக்கோ செத்து போயிருப்பான். கடையில் இருக்கிறவனை அசைய விடமாட்டான், அது வேற ஒரு பெரிய அநியாயம். அது அந்த மெகா மாலில் நடக்கக்கூடிய அநியாயம் மலேசியாவினுடைய பெரும்பாலான கடைகளில் நடக்கிறது. 7 நாள் வேலை, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை. செத்து சுண்ணாம்பா போனாலும் லீவு கிடையாது. லீவு போடுறத அந்த நிமிஷத்துக்கு கணக்கு பார்த்து சம்பளத்தை பிடிக்கிறவன்லாம் இருக்கிறான். இந்தியாவில் அந்த மாதிரி ஒருத்தன் சம்பாதிச்சான்னா என்னைக்கோ லட்சாதிபதி ஆயிருப்பான். ஆனால் ஒரு முஸ்லீம் நாட்டிலே அப்படி இருந்து செய்வதன் காரணமாக அவர்கள் இன்றைக்கும் ஒரே மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. 10 கடை வைக்கிறவனும் என்னத்த வியாபாரமே ஓட மாட்டேங்குது உஸ்தாத் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. இந்த பரக்கத்தின்மைக்கு காரணம் வேலைக்காரர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பொன்மொழியை புறக்கணித்ததால் தான். ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த விவசாயிகளுடைய போராட்டம் இருக்கு இல்லையா, இந்த போராட்டத்துக்கு காரணத்தில் ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன், இதை எதிர்த்து பேசுகிறவன் வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சட்டத்தினுடைய 513வது ஷரத்தில் அரசாங்கம் தெளிவாக சொல்லியிருக்கான். இப்போ ஒன்றை ஃபுல்லாக நான் தனியாக இருக்கு விற்க போகிறேன், யார இந்த நாட்டினுடைய விவசாயிகளை ஃபுல்லாக தனியாக இருக்கு நான் விற்க போகிறேன். இதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்காது, மத்திய மாநில அரசாங்கம் எதுவும் பொறுப்பேற்காது, எந்த கோர்ட்லேயும் போய் நிற்க முடியாது, எந்த வக்கீலும் உனக்காக வாதாட மாட்டான், அதான் தெளிவாக சொல்லியிருக்கானே. நீங்கள் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவன் என்ன செய்வான்னா கீழே பொடி 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 எழுத்து, நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பொடி எழுத்து, எந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அச்சடிக்கான்னே தெரியல, அந்த மாதிரி எழுத்துக்களை போட்டிருப்பான். அதில் தான் உங்களுக்கான கண்டம் இருக்கும். அது மாதிரியான கண்டங்கள் இந்த சட்டத்தில் நிறையா இருக்கு. கடைசியாக ஒன்றே ஒன்றை தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த விவசாயிகள் போராட்டத்தினால் ஒரு நன்மை விளைஞ்சிருக்கு. முஸ்லீம்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே உறவு பலப்பட்டிருக்கிறது. டெல்லியினுடைய அத்தனை பள்ளிவாசல்களும் சீக்கியர்கள் தங்குவதற்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. வயசாளிகள் நோயுற்றவர்களெல்லாம் அங்கே போய் இழைப்பாருகிறார்கள். சீக்கியர்கள் முஸ்லீம்கள் மீது கொண்டிருந்த நீண்டகால பகை ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களால் சிஏஏ போராட்டத்தில் முஸ்லீம்களுக்கு ஷாஹின் பாகிலே உணவு கொடுத்தது சீக்கியர்கள் என்றால்
இன்றைக்கு அதை அந்த டெல்லிவாசிகள் திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இரண்டு இனத்தின் உறவு பலப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது. இதைவிட அற்புதமான செய்தி, ஹரியானா மாநிலத்தில ஒரு சின்ன கிராமத்தில சொற்பமான முஸ்லிம்கள் வசிக்கிற ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் 68 வருஷமாக சீக்கியர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு நேரத்தில் இருந்த சீக்கிய தீவிரவாதிகள் முஸ்லீம்களிடமிருந்து பலவந்தமாக கைப்பற்றி இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் சட்ட போராட்டம் நடத்தி வந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த முஸ்லீம்கள் கையில அந்த பள்ளிவாசல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி ஒரு ஊடகத்தின் வழியாக வந்தபோது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எத்தனை சிஏஏ சட்டங்கள் வந்தாலும் உன்னால் ஒரு முடியை கூட புடுங்க முடியாது என்பதை இந்த இரு இனத்தினுடைய உறவு பலப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அல்லாஹு இந்தியர்கள் அனைவரையும் சமயத்தால், ஜாதியால், மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் கூட உணர்வால் ஒன்றிணைக்க வேண்டும் என்று துவா செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.